அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கப்பட்ட டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா தனிமங்களை வந்து தனிமங்கள் வந்து நம்மளை வந்து நூற்றி எட்டு தனிமங்கள் இருக்குது அந்த தனிமங்களை வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா எல்லாத்துக்குமே வந்து அதோடய பேர் அப்படியே இருக்காது அயோடின்னா ஐன்னு சொல்லுவோம் இப்போ வந்து இரும்பு வந்து எப்படி சொல்லுவாங்கனாக்கா எஃப்இன்னு சொல்லுவாங்க இரும்பு வந்து ஐ அயனுங்கிறதுக்க இரும்புன்னு சொல்லாமல் ஐன்னு சொல்லாமல் எதுக்கு நம்ம வந்து அயோடினுக்கு ஐன்னு சொல்கிறோம் இரும்புக்கு ஏன் வந்து எஃப்இ சொல்கிறோம் தாமிரத்துக்கு எதுக்கு நம்ம காப்பருக்கு வந்து சிஏ அதாவது சிஏன்னு சொல்லாமல் சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்கலாம் இரும்புங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இரும்போட வந்து லத்தீன் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா பெரம் அதனால் வந்து என்ன சொல்கிறோம் எஃப்இ அப்படின்னு சொல்கிறாங்க தாமிரத்தோடைய பெயர் அதாவது காப்பருடைய லத்தீன் பெயர் பார்த்திங்கன்னா குப்ரம் அதனால தான் எஸ்யூ சி அப்படின்னு சொல்கிறாங்க தாமிரத்தை வந்து நம்ம அதாவது காப்பரை வந்து சிஏன்னு சொல்லாமல் எதுக்கு வந்து சியூ அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குப்ரம் அதனால தான் அதோடய லத்தீன் பெயர் தான் குப்புரம் அதனால தான் வந்து நம்ம வந்து சி யு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷா ஷார்ட்டாக நம்ம சொல்லப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா தங்கம் தங்கத்து வந்து தங்கத்தோட அது வந்து கோல்டுன்னு சொல்கிறது ஏன் ஜி அதோட வேல் அதாவது அதோடைய அதாவது சிம்பிள் வந்து ஜீனு இல்லாமல் எதுக்கு வந்து ஏ அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய லத்தின் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம் அதனால் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏயு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது காரியம் காரியம்ங்கிறது வந்து பிபி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் நேம் வந்து பிபின்னு சொல்லுவாங்க எதுக்கு வந்து நம்ம பிபி அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்பம் அப்படிங்கிறதுனால லத்தின் பெயர் வந்து ப்ளம்பம்ங்கிறதுனால பிபி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்தது பாருங்க சோடியம் அப்படின்னு சோடியம் எஸ் எஸ் ஏன் எஸ் ஒன்னு சொல்லாமல் எதுக்கு வந்து என்ஏன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்றியம் அதுங்க நேற்றியம் என்பது வந்து அதோடய லத்தின் பெயருங்கிறதுனால சோடியத்தோட வந்து லெத்தின் பெயர் வந்து நேட்ரியம் என்பதால் வந்து அதோடய குறியீடு வந்து என் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்தது வந்து வெள்ளி வெள்ளி வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வெள்ளியை வந்து நம்ம வந்து நம்ம வந்து சில்வர் அப்படின்னு எஸ்ஸில் நம்ம குறிப்பிடாமல் எதுக்கு வந்து நம்ம வந்து சில்வரை வந்து ஏஜி அப்படின்னு குறிப்பிட்றோம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட லத்தின் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜென்டம் அர்ஜென்டம் அப்படின்னு சொல்கிற பேர் தான் அதோடைய லத்தின் பெயர் ஏஜின்னு குறிப்பிட்றதுக்கு நம்ம என்னான்னு சொல்லிட்டு தெரியாதுல சொல்லக்கூடாது அதுக்கு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அர்ஜென்டம் அப்படிங்கிற அர்ஜென்டம் அப்படிங்கிற பேர் தான் ஏஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக நம்ம சிம்பிள் வச்சு குறிப்பிட்றோம் அடுத்து பாருங்கள் பொட்டாசியத்தோட பேர் வந்து நம்ம கே அப்படின்னு சொல்லாமல் எதுக்கு வந்து நம்ம வந்து பொட்டாசியங்கிறது வந்து நம்ம கே எதுக்கு நம்மளுடைய சிம்பிள் வச்சு அழைக்கணும்னு பார்த்திங்கன்னா லத்தீன் மொழியில் வந்து பொட்டாசியத்தோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா கேலியம் அப்படிங்கிறதுனால கேன்னு வச்சுருக்கோம் அடுத்து வந்து பாதரசம் பாதரசம் வந்து நம்ம என்ன பாதரசம் ஹச்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா பாதரசம் வந்து ஹச்சி சொல்கிறாங்களா அது எதுக்காக வந்து ஹச்சி ஜி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ராஜியம் அப்படிங்கிறதுனால தான் அதோடய பேர் பாதத்துடையத் அதாவது லத்தின் மொழியில் வந்து என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரார்ஜியம் அதனால தான் வந்து ஹைட்ரார்ஜியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து வெள்ளியம் அதோடைய லத்தீன் பேர் பார்த்தினாங்க ஸ்டேனம் அப்படின்னு சொல்கிறாங்க டின்னு நம்ம சொல்கிறோம்ல ஸ்டேனம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஸ்டேனம் அப்படிங்கிறது வந்து அதோடைய லத்தீன் மொழி அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அதுக்கடுத்து வந்து ஆண்டிமணி சொல்ல சொல்லக்கூடியது வந்து லத்தீன் மொழியில் வந்து ஸ்டிபியம் ஸ்டிபியம் அப்படின்னு சொல்லப்படுது அண்டிமணின்னு சொல்கிறது வந்து என்ன பண்ணா ஸ்டிபியம் ஸ்டிபியம் அப்படின்னு சொல்லிட்டு லத்தின் மொழியில் அழைக்கப்படுது டங்ஸ்டன் எல்லாருக்குமே தெரியும் டங்ஸ்டனுடைய வந்து நம்ம டங்ஸ்டன் வந்து மின் விளக்குகளை பயன்படுத்தக்கூடியதுனால் வந்து விழையை வந்து என்ன பார்த்தீங்கன்னா டங்ஸ்டலாக ஆனதுன்னு சொல்லுவாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய உருகுநிலை அதாவது ஒரு இப்போ இரும்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸில் வந்து என்ன பண்ணுனாக்கா அதோடைய மில்ட் ஆகிடும் ஆனால் வந்து டங்ஷனுங்க ஒரு ஒரு எலமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சீக்கிரமாக உருவாக தன்மை அதாவது உருகி போகாத தன்மை கொண்டதாக இருக்கிறதால வந்து நம்ம என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோம் மின் விளக்குகளில் வந்து நடுவில் வந்து மின் இடையாக பயன்படுத்தப்படுது அது பேர் பார்த்தீங்கன்னாக்கா உல்புரம் உல்புரம் அப்படிங்கிறது வந்து உல்புரம்ங்கிறது டங்ஸ்னோடைய பெயர் அதில் தீன் பெயர் அது தாது பொருட்கள் பார்ப்போம் இரும்புடைய தாது பொருள் பார்த்தீங்கன்னாக்கா மேக்னடைடு இரும்போட இரும்பு அதாவது இரும்போட நம்ம சயின்டிஃபிக் நேம் அதாவது சிம்பிள் பார்த்திங்கன்னா எஃபின்னு சொல்லப்படுது அயனோட எஃபீன் சொல்லப்படுது இது வந்து இதோடைய தாது பொருள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம வந்து மேக்னடைடு தான் ஒரு ஓர் இதுலேருந்து தான் நம்ம இரும்பாக நம்ம பிரித்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதெல்லாம் சேர்த்தாதான் சொல்ல போனாக்கா இரும்பாக வருது மேக்னடைடு அடுத்தது வந்து ஹேமடைடு அதாவது இரும்போட தாது வந்து நிறையா இருக்குது அது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பாருங்கள் மேக்னடைடு ஹேமடைடு சிடரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்குது அதுக்கடுத்து வந்து லிமோடைட் இதெல்லாம் பாருங்கள் டைட்னு இருக்குது பார்த்தீங்களா அதாவது இரும்புக்கு வந்து ஹே மேக்னடைட் ஹேமடைட் சிடரைட் லிமோடைடு அப்படின்னு சொல்லிவிட்டு ப பல தாதுக்கள் இருக்குது இந்த தாதுகள் வந்து இரும்பு இதெல்லாம் வந்து இரும்போட தாது அதாவது இரும்போட தாது எது இரும்போட தாது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேல்கன்ற வட்டில கீழே கொடுக்கப்பட்டுள்ள கீழே கொடுக்கப்பட்ட விடைகளில் எது இரும்போட தாது அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்டிருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்னடைட் ஹேமடைட் சிடரைட் லிமோ அதாவது லிமோடைட் இதெல்லாம் இருக்கும் இதில் ஏதாச்சும் ஒன்றும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க இருப்போட தாது இல்லாமல் வேறு ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி பாருங்கள் இந்த வந்து இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா இரும்போட தாது அதேமாதிரி இரும்பு கந்தகக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இரும்பு தான் அதாவது அயனோட ஓர் தான் இரும்பு கந்தகக்கல் அப்படின்னு சொல்றதோட இரும்போட தாது பொருள் தான் அதுக்கடுத்து வந்து டைட்டானியம் டைட்டானியத்தோட இ அதாவது டைட்டானியத்தோட தாது பார்த்தீங்கன்னாக்கா ரூடைல் இல்மனைட் அதாவது டைட்டானியத்தோடைய தாது பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூடைல் இல்ம இல்மனைட் இல்மனைட் ரூக்கைட் ரூ கைட்டு அதாவது ப்ரூ கைட்டுன்னு சொல்லுவாங்க ப்ரூ ப்ரூ கைட் ப்ரூ கைட் அனோட்டேஸ் அனோட்டேஸ் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு வந்து பெரோஸ்கைட் ஸ்பீன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா இருக்குது இதை பாருங்கள் அதாவது டைட்டேனியம் அப்படின்னு டைட் அதாவது அதாவது டைட்டேனியம் அப்படிங்கிறதோடைய தாது பொருள் நிறையா இருக்குது அதாவது ஒன்று ரெண்டு நிறையா இருக்குது சொல்லப்போனால் இதில் வந்து நம்ம அவங்கள வந்து எது இல்லை அப்படி தான் கேட்பாங்க ரூடைல் இல்மனைட் புருகைட் அனாடேஸ் பெரோஸ்கைட் ஸ்பீன் குவாரினைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டைட்டானியத்தோடைய தாது பொருள் டைட்டானியத்தோட தாது பொருட்கள் டைட்டா டைட்டானியத்தோடய தாது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூடைல் இல்மனைட் புருக்கைட் அனாடேஸ் பெரோஸ்கைட் ஸ்பீன் குவாரி நைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டானியத்தோட தாது பொருட்கள் அதாவது அதுக்கடுத்து இப்போ அந்த யுரேனியம் வந்து நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் யுரேனியத்தோடய தாது பொருளை கேட்பாங்க பிச் அதாவது பிச்சு பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கார்னோடைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு இருக்குது அதாவது இது வந்து இரண்டு அதாவது இரண்டு தாது பொருட்கள் இருந்தால் நம்ம வந்து உயரத்தை எடுக்கிறாங்க பிச்சு பிளான்ட் பாருங்கள் பிட் பிளான்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க தமிழில் பிச்சு பிளான்ட் அந்த கார்னோடைட் கார்னோடைட் இது ரெண்டும் வந்து யுரேனியம் யுரேனியம் வந்து நம்ம வந்து என்ன இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அணு உலைகளில் பயன்படுத்தக்கூடிய இதுதான் பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து நம்ம வந்து கூடங்குளமாக இருக்கட்டும் அப்போ வந்து கல்பாக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து யுரேனத்தை வச்சு தான் யூஸ் இருக்காங்க யுரேனத்தை வந்து என்ன பார்த்திங்கன்னா அதில் உள்ள நியூட்ரான்களை உடைக்கும்போது அதிகப்படியான எனர்ஜி கிடைக்கிது சொல்ல போனால் அந்த எனர்ஜி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா காட்மீன் ராட் மூலமாக அது வந்து எடுக்கப்பட்டு கரண்ட் நமக்கு வந்து வருது பார்த்திங்களா அது வீட்டுக்கு கண்டை கிடைக்கிது பார்த்திங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது மூலமாக தான் கிடைக்கிது யுரேனத்தை உடைக்கும் போது யூரியனியில் உள்ள நியூட்ரானை உடைக்கும் போது மட்டும்தான் அதிகப்படியான எனர்ஜி கிடைக்குது அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து யூஸ் பண்ணுறவுடைய மின் அதாவது க கரண்ட்டாக மாற்றுவாங்க அது மூலமாக தான் நமக்கு வந்து மின்சாரம் கிடைக்கிது அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த யுரேனியத்தோடைய தாது பொருளும் பிச்சு பிளான் கார்னோடைட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா யுரேனியத்தோடைய தாது பொருட்கள் யுரேனியம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது டூ தேர்ட்டி நைனு டூ தேர்ட்டி ஃபைவ் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த இந்த டப் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது வந்து ஜிர்கோனியம் ஜிர்கோனியம் சொல்லக்கூடியது வந்து தாதுப்பொருள் வந்து திர்கான் பேடி லைட்டு அதாவது பேடி லைட்டு திரு அதாவது திர்கோனியத்தோடைய தாது பொருள் வந்து ஜிர்கான் பேடி லைட் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது வந்து வெனாடியம் வெனாடியம் அப்படிங்கிறது கார்னோடைட் இது வந்து கார்னோடைட் எதோட அதுவும் பாருங்கள் வேற ஒன்று நம்ம வேறு ஒன்று பார்த்துருக்கோம் சொல்லப்போனாக்கா அது என்ன பார்த்தீங்கன்னா பா இதோடது யுரேனியத்தோடது வந்து கார்னோடைட்டுன்னு பார்த்துருப்போம் அதேமாதிரி வந்து வெண்ணாடியும் வெனாடியமுங்கிறது வந்து கார்னோடைட் அப்படிங்கிறதுலையும் கிடைக்கிது வந்து வெனாடியம் வந்து கார்னோடைட் பேட்ரோனைட் வெனாடி நைட் இது பாருங்க இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெனாடியம் அதோடய வெனாடியத்தோட தாது பொருள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கார்னோடைட் பேட்ரோ நைட் வெனாடி நைட் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா வெனாடியத்தோடைய வெனாடியத்தோடைய தாது பொருட்கள் ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேக்னீஸ் மேகனீஸ் அப்படிங்கிறதோட பார்த்திங்கனாக்கா பைரோலுசைட் உடைய பா தாது பொருள் பார்த்தீங்கன்னாக்கா பைரோலுசைட் ஹைஸ்ம ஹைஸ்மனைட் மாக்ன நைட்டு அதாவது மாங்க மாங்க நைட்டு மாங்க நைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க மேக்னீஸோடைய தாது பொருள் வந்து பைரோலுசைட் ஹைஸ்மனனைட் மாங்கனைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்னீஸோடைய தாது பொருட்கள் குரோமியம் குரோமியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரோடைட் குரோகா குரோகாயிசைட்டு அதாவது சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு அதாவது குரோமியத்தோட தாது பார்த்தீங்கன்னாக்கா குரோடைட் குரோகாயிசைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டு தாது பொருட்கள் இருக்குது அடுத்து வந்து அலுமினியத்தோடைய சிறு வயதுலேருந்து படிச்சிருக்கலாம் அலுமினியத்தோடய ப இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அலுமினியத்தோடைய தாது பார்த்தா பார்த்தீங்கன்னா பாக்ஸைட்லேருந்தால் அலுமினியம் எடுக்கப்படுதுன்னு தெரியும் அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது க்ரையோலைட்டுன்னு ஒன்று இருக்குது க்ரையோலைட்டுன்னு சொல்லப்படுவதும் வந்து எழுந்து எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம் அலுமினியத்தோடைய தாது தான் க்ரையோலைட்டு அது வந்து பெல்லஸ் பார் அப்படின்னு சொல்லுறதும் பார்த்திங்கன்னா அலுமினியத்தோடைய தாது தான் இந்த தாதுலேருந்து நமக்கு வந்து நமக்கு இது எடுக்க அலுமினியம் பிரித்து எடுக்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தாமிரம் தாமிரத்தோடைய பார்த்திங்கனாக்கா மாலகைட் தாமிரத்துடைய தாது பார்த்தீங்கன்னாக்கா மாலக்கைட் தாமிர பைரைட் காப்பர் பைரைட் குப்ரைட் அதோட பேர் பார்த்தீங்கன்னா குப்ரம் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு தெரியும் குப்ரம் சியுங்கிறது அதனால் குப்ரைட் காப்பர் பைரைட் தா தாமிர பைரைட் மாலக்கைட்டு அப்படின்னு சொல்லி தாமிரத்துடைய காப்பருடைய தாது பார்த்திங்கன்னா மால கைட் தாமிர பைரைட் காப்பர் பைரைட் குப் ரைட் அதுக்கடுத்தது பாதரசத்தோடையே நம்ம தெரிஞ்சுக்கணும் பாதரசம் வந்து நிரும நிலையில் உள்ள உலோகம் நிர்ம நிலை அதாவது நிருமன்னா இந்த லிக்யூடு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பா லிக்யூடு ஸ்டேஜில் உள்ள உலோகம் பார்த்திங்கனாக்கா வந்து பாதரசம் இதோடைய ஓர் என்ன பார்த்தீங்கன்னா சின்ன பார் அப்படிங்கிறது எடுக்கப்படுது இதோடைய தாது பார்த்திங்கன்னா சின்ன பார் அதுக்கடுத்தது பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் பாஸ்பா பாஸ்பரஸ் உடைய தாது பார்த்திங்கனாக்கா பாஸ்போரைட் பாஸ்போ ரைட் குளோரோ அப்ரைட் அது வந்து ஃப்ளோர் அப்ரை அப்டைடு அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸோடைய தாது வந்து பாஸ்போரைட் குளோரோ அப்ரைட் புளோர் அப்டைடு அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு இருக்குது அதுக்கடுத்தது கந்தகம் கந்தகத்தோடைய வந்து இரும்பு பைரைட் சிங்கைட்டு அப்படின்னு சொல்லப்படுது கந்தகத்தோடைய தாது பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு பைரைட் சிங்கைட் அப்படின்னு சொல்லப்படுது கால்சியத்தோடது எல்லாருமே தெரியும் கால்சியம்ங்கிறது சுண்ணாம்புக்கல் நம்ம சுண்ணாம்புக்கல்னு சொல்லுவோம் சுண்ணாம்புக்கல்னு பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் கண்டன்ட்டு இப்போ வந்து சுண்ணாம்பு வந்து பல இதில் எடுக்கப்படுது சுண்ணாம்புக்கல் பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரலாக வந்து மண்ணிலையும் இருக்குது பார்த்தீங்கனாக்கா அந்த கடல்வாழ் நம்ம ஷெல் இருக்குது பார்த்தீங்களாக்கா அதுலேருந்து வந்து சுண்ணாம்பு அதுலேருந்து எடுக்கிறாங்க அதாவது கடல்வாழ் உயிரினங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஷெல் உள்ள அனிமல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மேலே உள்ள ஷெல் இருக்குது பார்த்தீங்கன்னா அது சுண்ணாம்பு தான் கால்சியம் கார்பனேட்டு கால்சியம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கால்சியம் தான் சுண்ணாம்புன்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது வந்து கால்சியம் அதோடைய தாது பொருள் பார்த்திங்கனாக்கா சுண்ணாம்புக்கல் டோலமைட் ஜிப்சம் ஜிப்சம் எதுக்கு கலக்கிறாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா சின்னம் அது வந்து சிமெண்ட்டு துரு அதாவது சிமெண்ட்டு வந்து இறுகுத்தன்மை அதிகப்படியாக இறுகுத்தன்மை அடையாமல் இருக்கிறது ஜிப்சம் கலக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா கட்டி பிடிச்சி போயிடும் அதாவது சிமெண்ட் கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கட்டி பிடிச்சி போயிடும் அதை கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஜிப்சம் கலக்கிறாங்க அந்த ஜிப்ஸம் வந்து எதோடைய தாது அதாவது ஜிப்ஸம் வந்து எதோடைய தாதுன்னு பார்த்திங்கனாக்கா கால்சியம் எடுக்கிறதுக்கான தாது பொருள் கால்சியம் வந்து ஃபுல்லாக கிடைக்குது ஜிப்சத்துலேருந்து கிடைக்குது டோலமைட் சுண்ணாம்புக்கல் வந்து நான் நான் எடுக்கிற கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்